பாக்டீரியாவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தானே. ஃபஸ்ட்டு இன்ஃபுசோரியல் அனிமல்கியூல்ஸ், இன்ஃபிசோரியல் அனிமல்கியூல்ஸ் அப்படின்னு பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணாங்க. பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணது இன்ஃபிசோரியல் அனிமல்கியூல். இனப்பெருக்க செல்களில் நடக்கிறது மியாசிஸ், உடம்பு செல்களில் நடக்கிறது. முதல்ல லூயிஸ் பாஸ்டர்ன்ற ஒரு ஜெர்ம் தியரியை வெளியிட்டார். அதில் கிருமிகளால் தான் நோய் வருதுன்னு சொன்னார். லூயிஸ் பாஸ்டர் ஜெர்ம் தியரியை வெளியிட்டு கிருமிகளால் நோய் வருதுன்னார். ராபர்ட் கோச்சி தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கும் இது டிசீஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சார். கிருமிகளுக்கும் நோய்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சது ராபர்ட் கோச். ஏரன் பர்க்ன்றவர் தான் பாக்டீரியான் பேர் வச்சார். பாக்டீரியான் பேர் வச்சது ஏரன் பர்க். பாக்கு மரத்தில் ஏறுன்னு நாம் வச்சுக்கலாம். பாக்கு மரத்தில் ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா வந்து பாக்டீரியாலஜி. ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா பாக்டீரியாலஜி. பாக்டீரியா என்பது ஒரு ப்ரோகேரியாட். பாக்டீரியா என்பது ஒரு ப்ரோகேரியாட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அப்படி தானே பாக்டீரியான் பேர் வச்சது ஏரன் பர்க். எப்படி நாம் வச்சுன்னா பாக்கு மரத்தில் ஏறு. எப்படின்னா பாக்டீரியான்னு தான் எழுதுவது தமிழில். அப்போ பாக்கு மரத்தில் ஏறு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் டிசீஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொன்னது ராபர்ட் கோச். நுண்ணுயிரிகள், தமிழில் சொன்னால் நுண்ணுயிரிகளுக்கும் நோய்களுக்கும். கோச்சுன்னா நுணுக்கமாக வேலை செய்யணும் நாம் வச்சுக்கலாம். நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரிகளுக்கும் நோய்களுக்கும் உள்ள தொடர்பை சொன்னது ராபர்ட் கோச். கோச்சுன்னா நுணுக்கமாக வேலை செய்யணும்னு நாம் வச்சுக்கோங்க. லூயிஸ் பாஸ்டர் தான் ஜெர்ம் தியரி. லூயிஸ் பாஸ்டர் தான், லூயிஸ் பாஸ்டர் தான் ஜெர்ம் தியரியை சொன்னது லூயிஸ் பாஸ்டர். ஜெர்மன்ஸ்லாம் லூஸ்ன்னு நாம் வச்சுக்கலாம். ஜெர்மன் தியரியை சொன்னது லூயிஸ் பாஸ்டர். ஜெர்மன்ஸ்லாம் லூஸ்ன்னு ஜெர்மன்ஸ்லாம் பாக்டீரியாக்கள் எங்கே வாழும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வாழும். இப்படி இதில் நிறைய பேரோட சேர்ந்து வாழும். அது கமன்சாலிசம்னு சொல்லலாம். நிறைய பேரோட சேர்ந்து வாழ்ந்தால் கமன்சாலிசம். கமன்சாலிசத்தில் இப்போ ஏபி ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பயன் கிடைக்கும். இல்லை இப்படி அதை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லலாம். ஏக்கு பயன் கிடைக்கும், பி வந்து பாதிக்காது. பயனும் கிடையாது பாதிப்பும் கிடையாது. அப்படி இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா புரிதல் எஸ்ஸர்ஷியா கோலை. இந்த ஏங்கிறது எஸ்ஸர்ஷியா கோலை. புரிதல் பிங்கிறது மனித குடல். மனித நம்ம மனித குடலில் இது சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்குது. அதனால் ஈக்குவலைக்கு பயன். ஆனால் அதனால் நமக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. அப்போ கமன்சாலிசத்தில் பாக்டீரியாக்கள் வாழும். எக்ஸாம்பிள் ஈக்குவலை மனித குடலில் ஈக்குவலை. இதேமாரி இன்னொன்று இருக்குது, சிம்பியாட்டிக்னு ஒன்று இருக்குது, சிம்பியாசிஸ்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? சிம்பியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஏபி ரெண்டு பேருமே பயனடைவோம். ஏபி போத் போத் பெனிஃபிட்டு போத் பெனிஃபிட் போத் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும். புரிதல் இல்லையா? புரிதல். இது சிம்பியாசிஸ். இது இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் பருப்பு, பருப்பு செடி. பருப்பு செடியில் ரைசோபியம் தங்கியிருக்கும். பருப்பு செடியில் பருப்பு செடிக்கு நைட்ரஜன் கிடைக்கும். இது வந்து இதுக்கு நைட்ரஜன் கொடுத்துரும். பதிலுக்கு இது வந்து இதுக்கு தங்கிறதுக்கு இடம், இடமும் சாப்பாடும் கொடுக்கும். ரெண்டு பேருமே பயனடைஞ்சுக்கும். அப்போ ரைசோபியம் பருப்பு செடிக்கு என்ன கொடுக்குது? நைட்ரஜன். புரிதல்ல? பதிலுக்கு அது என்ன கொடுக்குது? பதிலுக்கு அது என்ன கொடுக்குது? இதான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். சிம்பியாசிஸ் அப்படின்னா தமிழில் கூட்டுயிர் வாழ்க்கைன்னு சொல்லலாம். சிம்பியாசிஸ்னா தமிழில் கூட்டுயிர் வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு பேருமே பயனடைவாங்க. அப்போ நைட்ரஜன் கொடு, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் ரைசோபியம் பருப்பு செடிக்கு. பதிலுக்கு பருப்பு செடி தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடு கொடுக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துலையும் பயனடைஞ்சுப்பாங்க. அதான் சிம்பியாசிஸ். அடுத்து பாக்டீரியாவோட வடிவங்கள்னு வந்தீங்கன்னா நேத்தி கூட சொன்னேன், கோள வடிவத்தில் இருந்தால் காக்கஸ், ராடு ஷேப்பில் இருந்தால் பேசில்லஸ், திருகு வடிவத்தில் இருந்தால் ஸ்பைரில்லம். ஸ்பைரல் மாதிரி இருந்தால் ஸ்பைரில்லம், ஸ்பைரல் மாதிரி இருந்தால் பல வடிவத்தில் இருந்துச்சுன்னா பிளியோ மார்பிக். பல வடிவத்தில் இருந்தால் பிளியோ மார்பு. பல வடிவத்தில் இருக்கும், அப்படி இருந்தால் அது பிளியோ மார்பு. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்தால் காக்கஸ், ராடு ஷேப்பில் இருந்தால் பேசில்லஸ், ஸ்பைரல் ஷேப் இருந்தால் ஸ்பைரல். பல வடிவம் இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஆர்த்ரோபாக்டர். பிளியோ மார்பிக் எடுத்துக்காட்டு ஆர்த்ரோபாக்டர். பிளியோ மார்பிக் எடுத்துக்காட்டு ஆத்திரம் வந்தால் நான் பல வடிவம் எடுப்பேன்னு நாம் வச்சு. ஆத்திரம் வந்தால், ஆத்திரம் வந்தால் நான் பல வடிவம் எடுப்பேன்னு நாம் வச்சு. ஆத்திரம் வந்தால், ஆத்திரம் வந்தால்
பாக்டீரியாவே ரெண்டு ரெண்டாக சேர்ந்து இருந்தால் அது டிப்ளோ காக்கைன்னு சொல்லலாம். டிப்ளோ ஒரு செயின் மாதிரி சங்கிலி மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெப்டோ காக்கஸ்னு சொல்லலாம். ஸ்ட்ரெப்டோ காக்கஸ் நாலு நாளாக இருந்தால் டெட்ரா காக்கஸ், காக்கஸ்லேயே இதெல்லாம் காக்கஸ்லேயே இதெல்லாம் டெட்ரா காக்கஸ். கொத்து கொத்தாக இருந்தால் ஸ்டஃபைலோ காக்கஸ். திராட்சை கொத்து மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டஃபைலோ காக்கஸ். திராட்சை கொத்து மாதிரி இருந்தால் கவனிக்கிறீங்களா? அந்த கடைசியில் இருக்க ரெண்டு பசங்களா ரொம்ப பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா, ரெண்டு பாக்டீரியா பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா அதை பேலிசேடுன்னு சொல்ல முடியும். ரெண்டு பாக்டீரியா பக்கம் பக்கமாக இருந்துச்சுன்னா புரியுதா இல்லையா? அப்போ ரெண்டு ரெண்டாக இருந்தால் டிப்ளோ காக்கஸ், செயினாக இருந்தால் ஸ்டெப்டோ காக்கஸ், நாலு நாளாக இருந்தால் டெட்ரா காக்கஸ், கொத்து கொத்தாக இருந்தால் ஸ்டெப்டோ காக்கஸ், பக்கத்தில் இருந்தால் பேலிசேடு, பக்கம் பக்கமாக இருந்தால். இதில் வந்து பாக்டீரியாவில் நகரத்துக்கு ஃப்ளெஜெல்லாம் பயன்படும். கசையடை, கசையடை ஒரு பக்கம் இருக்கலாம், ரெண்டு பக்கம் இருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக கூட இருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக கூட இருக்கலாம். உடம்பு ஃபுல்லாக இருந்தால் பெரிய ட்ரைக்கஸ், ஃபுல்லாக இருந்தால் என்னது அது பெரிய ட்ரைக்கஸ். உடம்பு ஃபுல்லாக இருந்தால் ஏ ஃப்ளெஜெல்லாம்னா ஃப்ளெஜெல்லாவே இருக்காது, ஏ ஃப்ளெஜெல்லேட்டுனா ஃப்ளெஜெல்லாவே இருக்காது. இந்த ஃப்ளெஜெல்லாம் வச்சுக்கிட்டு நீந்தோம், கெமிக்கலை நோக்கி போச்சுன்னா பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ், கெமிக்கலை விட்டு விலகி போச்சுன்னா நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். விட்டு விலகி போச்சுன்னா கெமிக்கல்ஸை நோக்கி போச்சுன்னா பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ், விலகி போச்சுன்னா நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ், நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். அதுபோக இந்த பாக்டீரியாவை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ், ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ்னு பிரிக்கலாம். ஃபோட்டோ ஃபோட்டோ ரெண்டுமே ஃபோட்டோ தான், ரெண்டுமே அப்படின்னா ஒளி, ஒளியை பயன்படுத்துது ரெண்டுமே, ரெண்டுமே ஒளியை பயன். லித்தோ அப்படின்னா இன்ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா ஆர்கானிக். அப்போ இன்ஆர்கானிக்லேருந்து எனர்ஜி கிடைச்சா அது லித்தோட்ரோப்ஸ், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து எனர்ஜி கிடைச்சா அது ஆர்கனோட்ரோப்ஸ், இன்ஆர்கானிக் சோர்சஸ்லேருந்து எனர்ஜி கிடைச்சா லித்தோட்ரோப்ஸ், ஆர்கானிக் சோர்சஸ்லேருந்து எனர்ஜி கிடைச்சா ஆர்கனோட்ரோப்ஸ், ஆர்கானிக் சோர்ஸ்லேருந்து எனர்ஜி கிடைச்சா ஆர்கனோட்ரோப்ஸ். புரிதல்? ரெண்டுமே ஒளி தான் ஆனால் பயன்படுத்துது. அதை பார்த்து ஃபோட்டோ லித்தோட்ராப்ஸ், ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ், ஃபோட்டோ லித்தோட்ராப்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரோபியம், குளோரோபியம்னு ஒரு க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா இருக்குது, பசும் கந்தக பாக்டீரியான்னு சொல்லலாம், க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா. இதில் வந்து இந்த குளோரோபியத்தில் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான் எனர்ஜியை கொடுக்குது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஒரு இன்ஆர்கானிக் சோர்ஸ், அதனால் இது லித்தோவில் வருது. அதனால் இது லித்தோ, லித்தோனாலே பாறை, பாறைனா இன்ஆர்கானிக், பாறைனா. இந்த குளோரோபியத்தில் இருக்க குளோரோபிளாஸ்ட் வந்து பாக்டீரியோ விரிடின், பாக்டீரியோ விரிடின், பாக்டீரியோ. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, பர்பிள் பாக்டீரியா, அதாவது ஊதா கந்தக பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா, ஊதா கந்தக பாக்டீரியா. இதில் தயோ சல்ஃபேட் தான் எனர்ஜியை கொடுக்குது, இதில் எனர்ஜி கொடுக்கறது தயோ சல்ஃபேட். இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை சொன்னேன், இங்கே தயோ சல்ஃபேட். இதில் இருக்க குளோரோபிளாஸ்டுக்கு பேர் பாக்டீரியோ குளோரோஃபில், இதில் இருக்க குளோரோபிளாஸ்டுக்கு பேர் பாக்டீரியோ, பாக்டீரியோ குளோரோஃபில். இதில் இருக்க குளோரோபிளாஸ்டுக்கு பேர் இது தயோ சல்ஃபேட்டு தான், இதில் எனர்ஜியை கொடுக்குது, எனர்ஜியை கொடுக்கறது தயோசன், எனர்ஜியை கொடுக்கறது. இந்த ஊதா கந்தக பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து குரோமேஷியம், குரோமேஷியம். அப்போ ஊதா கந்தக பாக்டீரியத்துக்கு எக்ஸாம்பிள் குரோமேஷியம், இங்கிலீஷில் சொன்னால் பர்பிள் பாக்டீரியா, அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது தயோ சல்ஃபேட். அது அதில் குளோரோஃபிலுக்கு பேர் பாக்டீரியோ குளோரோஃபில், பாக்டீரியோ. அதே வந்து ஊதா கந்த இது பசுங்கந்தக பாக்டீரியா, பசுங்கந்தக பாக்டீரியா கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா எக்ஸாம்பிள் குளோரோபியம், அதோட குளோரோபிளாஸ்ட் பாக்டீரியோ விரிடு, இதில் எனர்ஜி கொடுக்குறது ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது எனர்ஜி அதனால் லித்தோன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இன்ஆர்கானிக் சோர்சஸ், இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடும், இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடும் தயோ சல்ஃபேட்டும் இன்ஆர்கானிக், அதனால் லித்தோவில் சொல்கிறோம். ஆர்கானிக்னு வந்தீங்கன்னா ஆசிட்ஸு, ஆசிட்ஸ் எனர்ஜியை கொடுக்கும், இல்லாட்டி ஆல்கஹால்ஸ் எனர்ஜி கொடுக்கும், ஆசிட்ஸோ ஆல்கஹால்ஸோ எனர்ஜி கொடுத்தா அது ஆர்கனோட்ரோப்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோடோஸ்பைரிலம், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோடோஸ்பைரில்லம். இப்போலாம் குரூப் ஃபோர்லேயே இந்த கேள்விலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம், இந்த குரூப் ஃபோர்லேயே இதெல்லாம் கேள்வி இருந்துச்சு, ஒழுங்காக பார்த்தோம்.
ரோடோஸ் பெரிலம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஆர்கனோட்ராஃப்ஸ், ஆர்கனோட்ராஃப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ரோடோஸ் பெரிலம். ரோடு ஆர்கனைசர்னு நாம வச்சுக்கலாம், ரோடு ஆர்கனைசர், ரோடு புரியுதா இல்லையா. தயோசல்ஃபேட்டு தான் ஊதா கந்தக பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள், ஊதா கந்தக பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் தயோசல்ஃபேட். தயவு செஞ்சு ஊதாத, தயவு செஞ்சு. குரோமேஷியம் தான் ஊதா கந்தகத்துக்கு, புரியுது இல்லையா. குரோர் கணக்கில் ஊதித்தல்லு, தயவு செஞ்சு ஊதாத, குரோர் கணக்கில் ஊதித்தல்லு. குரோர் கணக்கில் அப்படி நாம வச்சுக்கலாம், குரோர் கணக்கில், குரோர் கணக்கில், புரியுது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா குளோரோபியம் வந்து பசும் கந்தக பாக்டீரியம், க்ரீன் சல்ஃபர், க்ரீனாக இல்லாட்டி க்ளோஸ் தான், க்ரீனாக இல்லாட்டி. ஹைட்ரஜன் சல்ஃபேட் தான் குளோரோபியத்தில், ஹை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, ஹை 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 ஹை. ஆர்கனோனா ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னா ரொம்ப உயிரற்றது, உயிரற்றதில் கிடைக்கிறது எல்லாமே நான் லிவிங். சொல்லுங்க திருப்பி. இதில் இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கல் பயன்படுத்துகிறத வச்சு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, என்ன கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்களோ அதை வச்சு சொல்லுவாங்க. இப்போ நைட்ரஜனை பயன்படுத்தினா நைட்ரஸோ மோனாஸ், நைட்ரஸோ, புரியுது இல்லையா. இப்போ ஹைட்ரஜனை பயன்படுத்துனீங்கன்னா ஹைட்ரஜோ மோ, ஹைட்ரஜனோ மோனாஸ், ஹைட்ரஜனோ, புரியுது. சல்ஃபரை பயன்படுத்தினா தயோ பேசிலஸ், தயோ. இரும்பை பயன்படுத்தினா ஃபெர்ரோ பேசிலஸ், ஃபெர்ரோ பேசிலஸ். சல்ஃபர் பயன்படுத்தினா தயோ பேசிலஸ், இரும்பை பயன்படுத்தினா ஃபெர்ரோ பேசிலஸ், ஹைட்ரஜனை பயன்படுத்தினா ஹைட்ரஜனோ மோனாஸ், நைட்ரஜனை பயன்படுத்தினா நைட்ரஸோ மோனாஸ், நைட்ரஸோ மோனாஸ், நைட்ரோ பேக்டர். இதில் நைட்ரஸோ மோனாஸ் அல்லது நைட்ரோ பேக்டர், நைட்ரஜனை பயன்படுத்தினா. புரிஞ்சுதா சொல்கிறது? இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்ஃபர் இரும்பு, நைட்ரஜன் ஹைட்ரஜன், நைட்ரஜன் ஹைட்ரஜன், இதெல்லாமே இதெல்லாமே இன்ஆர்கானிக். அதனால் கீமோ லித்தோ, இன்ஆர்கானிக் வந்தாலே என்ன பண்ணுன்னு சொன்னேன், லித்தோ. அப்போ கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால கீமோ, இதெல்லாமே இன்ஆர்கானிக் இருக்கிறதுனால லித்தோ. இப்போ கீமோ லித்தோ ட்ரப்ஸில் வந்துடும், கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால கீமோ, இன்ஆர்கானிக்காக பயன்படுத்துறதுனால லித்தோ. இப்போ நைட்ரஜன் பயன்படுத்தினா, நைட்ரஜன் பயன்படுத்தினா, சல்ஃபர் பயன்படுத்தினா, இரும்பை பயன்படுத்தினா, இரும்பை பயன்படுத்தினா. இதேமாரி கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ், இதே மாதிரி கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து வருதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், மீத்தேன்லேருந்து மீத்தேன்லேருந்து எனர்ஜி எடுத்தால் மெத்தனோகாக்கஸ், அசிட்டிக் ஆசிட்லேருந்து எடுத்தால் அசிட்டோ பேக்டர்னு சொல்லுவேன், அசிட்டோ. மீத்தேன்லேருந்து எனர்ஜி எடுத்தால் மீத்தேன் பாக்டீரியா அல்லது மெத்தனோகாக்கஸ், மீத்தேன் பாக்டீரியா அல்லது மெத்தனோ. அசிட்டோ, அசிட்டோன்லேருந்து எடுத்துக்கலாம், அசிட்டோன் பாக்டீரியானே இதை சொல்லலாம். அசிட்டிக் ஆசிட்லேருந்து எடுத்தாலும் அசிட்டோ பாக்டீரியா சொல்லலாம், அசிட்டோ. எந்த கெமிக்கல்லேருந்து எடுத்துக்கிறோமோ அதை வச்சு பேர் சொல்லலாம். இதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதனால் கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ், கீமோ, புரியுது இல்லையா. இதெல்லாம் தற்சார்பில் வந்துடும், இதெல்லாமே எதில் வந்துடும், ஆட்டோட்ராஃபிக்கில் வந்துடும். இதெல்லாமே ஆட்டோட்ராஃபிக், சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. ஆனால் பாக்டீரியா வந்து ஹெட்ரோட்ராஃபிக்காகவும் இருக்குது, பாக்டீரியா வந்து ஆட்டோட்ராஃபிக்காகவும் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குது. ஹெட்ரோட்ராஃபிக் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் செப்டிலிஸ், பேசிலஸ் செப்டிலிஸ் வந்து மட்குண்ணின்னு சொல்லலாம், அதாவது சேப்ரோஃபைட்னு சொல்லலாம், அது என்னது புரியுது இல்லையா. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இருக்குது மாடுகளில், அது ஒட்டுண்ணி, ஒட்டுண்ணின்னா பேராசைட்டு. மனுஷங்களில் பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே, விப்ரியோ காலரே மனுஷங்களில் ஒட்டுண்ணி, பேராசைட்டு. புரியுதா சொல்கிறது? அப்போ பேசில செப்டிலிஸ்ங்கிறது ஒரு மக்குண்ணி, சாப்ரோஃபைட். பேசிக்கலாகவே நான் ஒரு மக்கு, பேசிக்கலாகவே நான் சாப்பிடுவேன் நல்லா, அப்படி தான் வச்சுக்கலாம். பேசில செப்டிலிஸ் வந்து மட்குண்ணி, பேசிலஸாகவே நான் ஒரு மக்கு, இல்லை பேசிக்கலாகவே நான் சாப்பிடுவேன் நல்லா அப்படின்னு வச்சு. ஏ விளங்குதா, விளங்குதா? இதெல்லாம் இதில் வந்துடுது ஹெட்ரோட்ராஃபிக். இந்த ஆட்டோட்ராஃபிக்கில் தான் ஃபோட்டோ, ஃபோட்டோ கீழே தான் ஃபோட்டோ லித்தோ, ஃபோட்டோ ஆர்கனோ. கீமோ, கீமோவில் தான் கீமோ லித்தா, கீமோ ஆர்கனோ, கீமோ அப்படி சொல்லலாம், புரியுது இல்லையா. அதுமாதிரி பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் வச்சும் இருக்கும், ஆக்சிஜன் இல்லாமையும் இருக்கும்.
ஆக்சிஜன் வச்சும் வாழும், ஆக்சிஜன் இல்லாமே வாழும். ஆக்சிஜன் இருக்கும்போது வாழ்ந்தால் ஏரோபிக் பாக்டீரியா, இது அனரோபிக் பாக்டீரியா. அனரோபிக் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம். கிளாஸ்ட்ரிடியம் கிளாஸில் காற்றே வரல அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். கிளாஸில் கிளாஸ்லன்னா கிளாஸ்ட்ரிடியம், காற்றே வரலன்னா அனரோபிக் பாக்டீரியா. காற்றே வரலன்னா இது போக கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, அதாவது ஆக்சிஜனை பயன்படுத்தி வளர்றது ஒன்று, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வளருது. மோஸ்ட்லி ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் வாழும், சில இது மட்டும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வாழும், அது வந்து கேப்னோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம், கேப்னோ கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வாழ்ந்தால் அது கேப்னோஃபிலிக். புரியுது இல்லையா? சில நேரம் என்ன பண்ணுன்னா ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஆக்சிஜன் இருந்தாலும் ஓகே இல்லைன்னாலும் ஓகே அப்படி ரெண்டுமே வாழும். ரெண்டு கண்டிஷன்லையும் வாழ்ந்தால் அது ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ். ஃபேக்கல்டேட்டிவ் புரியுது இல்லையா? அடுத்து பாக்டீரியாவை கண்டுபிடிக்க, பாக்டீரியாவை லேபில் கண்டுபிடிக்க கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டெய்னிங்னா நிறமிடுதல், நிறமிடுதல் அப்படின்னா என்னது, சாயம் போட்டு பார்ப்போம். சாயம் போட்டு இதை கண்டுபிடிச்சது கிராம், இதை கண்டுபிடிச்சது இதில் முத முதல்ல ஜென்டியன் வயலட்டு, ஜென்டியன் வயலட்டு அல்லது கிறிஸ்டியன் வயலட்டை வச்சு ஃபஸ்ட்டு நிறம் ஏற்றுவாங்க, நிறம் ஏற்றுவாங்க. ஜென்டியன் வயலட் இல்லாட்டி கிறிஸ்டியன் வயலட்டு, இது ஏற்றின உடனே எல்லா பாக்டீரியாவுமே பர்புளாக மாறிடும், பர்பிள் கலருக்கு மாறும். பர்புள்னால் தமிழில் சொன்னால் ஊதா, ஊதா கலருக்கு மாறும் எல்லா பாக்டீரியாவுமே. ஜென்டியன் வயலட் இல்லாட்டி கிறிஸ்டியன் வயலட்டு சேர்த்தா எல்லாமே ஊதாவாக மாறும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவில் அந்த என்ன திருப்பி ஜென்டியன் வயலட்டு தான் சேர்ப்பாங்க. அப்பயும் அந்த பர்புள் என்னது மாறாமல் இருக்கணும். என்ன சேர்த்தா ஃபஸ்ட்டு என்ன சேர்ப்பாங்கன்னு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் வயலட்டு ஜென்டியன் வயலட்டு, கிறிஸ்டியன் வயலட்டு அதை ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சேர்த்தா பாக்டீரியா எல்லாமே என்ன மாறும், பருப்பு. ஒரு அடையாளம் கண்டுபிடி, சிவப்பு சட்டை பச்சை சட்டைன்னு சொல்லி எடுத்துக்கிற மாதிரி தான், ஒரு கலர் இருந்தால் தானே சட்டையை ஈஸியாக எடுக்க முடியும். இல்லாட்டி எந்த சட்டைன்னு சொல்லுவோம், ஊதா சட்டை பச்சை சட்டைன்னு சொல்கிற மாதிரி தான். புரிதல்ல? இப்போ ஜென்டியன் வயலட்டு கிறிஸ்டியன் வயலட்டு சேர்த்தா எல்லாமே ஊதா கலருக்கு மாறும். புரிதல்ல? ஜென்டியன் வயலட் அல்லது கிறிஸ்டியன் வயலட் சேர்த்தா ஃபஸ்ட்டு எல்லாமே பர்புளாக மாறிடும். அதுக்கப்புறம் அயோடின், சாரி இந்த இடம் அயோடின், அதுக்கப்புறம் அயோடின் சேர்த்தா பர்புள் மாறாமல் இருக்கும், பர்புள் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அசிட்டோன், அசிட்டோன் எத்தில் ஆல்கஹால் மாதிரியான சாயத்தை நீக்கிற பொருள்கள் சேர்ப்பாங்க, சாயம் நீக்கும் பொருள்கள், சாயம் அசிட்டோன் எத்தில் ஆல்கஹாலை சேர்த்து சாயம் நீக்கும் பொருள்கள், சாயம் இதை சேர்த்தா ரெண்டு ரெண்டு விதமாக மாறும். பர்புள் இருக்கும், பர்புள் இருக்காது. பர்புள் இருந்தால் கிராம் பாசிட்டிவ், பர்புள் இல்லாட்டி கிராம் நெகட்டிவ். பர்புள் இருந்தால் கிராம் பாசிட்டிவ், இல்லாட்டி கிராம் நெகட்டிவ். அதுக்கப்புறம் சாஃப்ரோனின் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் சாஃப்ரோனின் சேர்த்தா கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ரெண்டு என்னவோ மாறணும். கிராம் பாசிட்டிவ் பர்புளாக இருக்கும், இது பர்புளை இழந்துடும், அது பர்புளாகவே இருக்கும், இது பர்புள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே ஜென்டியன் வெலட்டு இல்லை கிறிஸ்டியன் வெலட்டு சேர்த்தா பாக்டீரியாலாம் பர்புளாக மாறும், அயோடின் சேர்த்தா பர்புள் மாறாமல் இருக்கும், அசிட்டோன் எத்தில் ஆல்கஹால் சாயத்தை நீக்கும், அதை சேர்த்தா பர்புள் இருந்தால் பாசிட்டிவ் இல்லாட்டி நெகட்டிவ். அதுக்கப்புறம் திருப்பி சாஃப்ரோனின் சேர்ப்பாங்க, கிராம் பாசிட்டிவ் பர்புளாக இருக்கும், இது பர்புளாக போய் பிங்காக மாறிடும், இது கிராம் நெகட்டிவ். சாஃப்ரோனின் சேர்த்தா கிராம் பாசிட்டிவ் பர்புள், என்ன சொன்னால் டார்க் பர்புளாக மாறும், கிராம் நெகட்டிவ் வந்து பிங்காக மாறும், கிராம் நெகட்டிவ் வந்து. இப்படி தான் ஸ்டெய்னிங் மெத்தடு, இப்படி தான் அது. கிராம் பாசிட்டிவில் டெக்காயிக் ஆசிடு அல்லது டெக்யூரானிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் இருக்குது. கிராம் பாசிட்டிவில் டெக்காயிக் ஆசிட், டெக்காயிக் ஆசிடு டெக் யுரானிக் ஆசிட் இருக்கு. கிராம் பாசிட்டிவ்ல என்ன இருக்கு, கிராம் பாசிட்டிவ்ல டெக்காயிக் ஆசிடு டெக் யுரானிக் ஆசிட், இது எங்க இருக்குன்னா செல் வால்ல இருக்கும், எங்க இருக்கும். கிராம் நெகட்டிவ்ல வந்து பெப்டிடோகிளைகானும் செல்லுலோஸும் இருக்கும், பெப்டிடோகிளைகானா எதுல, கிராம் நெகட்டிவ். இதுவும் எங்கன்னா செல்வால், இந்த செல்வால்ல இருக்க கெமிக்கல் மாறுறதுனால தான் இந்த நிறம் மாறுது. அப்போ கிராம் நெகட்டிவில் இருக்கிறது பெப்டிடோகிளைகான், கிராம் பாசிட்டிவில் இருக்கிறது டெக்காயிக் ஆசிட் அண்ட் டெக்யூரானிக் ஆசிட்.
அப்படி செல்வாலில் கெமிக்கல் மாறுறதுனால தான் இந்த எண்டோஸ்போர்னு ஒன்று உருவாகும். பாக்டீரியாவில் பாக்டீரியாவில் எண்டோஸ்போர்னு ஒன்று உருவாகும். எப்போ உருவாகும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில். இப்போ நான் கேள்வி கேட்குறதுக்கு பயந்துட்டு நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டா எப்படியோ அப்படி, இப்போ நான் கேள்வி கேட்பேன்னு பயந்து ஒளிஞ்சா அது ஒளியேறுது நம்ம இதில், அங்கே அது எண்டோஸ்போர்னு சொல்லணும். இப்போ இதில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இது வரும். இதில் இருக்க ஆசிட் வந்து டிபிக்ளோனிக் ஆசிட், இதில் இருக்க ஆசிடு எண்டோஸ்போரில் இருக்க ஆசிட் டிபிக்ளோனிக் ஆசிட், எண்டோஸ்போரில் இருக்க ஆசிட் டிபிக்ளோனிக் ஆசிட், எண்டோஸ்போரில் இருக்க ஆசிடு டெட்டானஸ் ஆந்த்ராக்ஸ், டெட்டானஸ் ஆந்த்ராக்ஸில் இதில் தான் இந்த எண்டோஸ்போர் அதிகமாக வரும். டெட்டானஸ் ஆந்த்ராக்ஸில் எண்டோஸ்போர் அதிகமாக வரும். டெட்டானஸ் பாக்டீரியா ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியாவில் எண்டோஸ்போர் அது. ஸோ எண்டோஸ்போருங்கிறது என்னது? அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அது எண்டோஸ்போரை உருவாக்குது. எந்த கண்டிஷனில்? அப்படி தானே. அதில் இருக்க ஆசிட் டிபிக்ளோனிக் ஆசிட், அதில் இருக்க ஆசிடு. அடுத்து பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம், பாக்டீரியாவோட இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன். இதில் மூணு இருக்குது, கான்ஜுகேஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கான்ஜுகேஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷன், ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்டீரியா பக்கம் பக்கமாக வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் பைலை அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் உருவாகி அதனால் இங்கே இருக்க டிஎன்ஏ இங்கே போயிடுச்சுன்னா அதான் கான்ஜுகேஷன். ரெண்டு பாக்டீரியா பக்கம் பக்கமாக வந்து அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க பைலை மூலமாக, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஒரு டிஎன்ஏ தாண்டா போயிடுச்சுன்னா அதான் அது கான்ஜுகேஷன். இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது ரெண்டு விதமாக சொல்லலாம். சரி ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு பாக்டீரியா சுற்றி டிஎன்ஏ இருந்தால் தானாக உறிஞ்சிக்கும், சுற்றி இருக்க டிஎன்ஏவை தானாக எடுத்துக்கிச்சுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்டக்ஷன் ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு பாக்டீரியோ ஃபேஜி மூலமாக போச்சுன்னா ட்ரான்ஸ்டக்ஷன். பாக்டீரியோ ஃபேஜி மூலமாக டிஎன்ஏ மாறிச்சுன்னா ட்ரான்ஸ்டக்ஷன். சுற்றி இருக்கிறத தானாக எடுத்துக்கிட்டால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சுற்றி இருக்கிறத தானாக எடுத்துக்கிட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், தானாக எடுத்துக்கிட்டா. அதே பைலை வந்து அதனால் மாறிச்சுன்னா காஞ்சிது, பைலை வந்து அதனால் மாறிச்சுன்னா, பைலை வந்து அதனால் மாறிச்சுன்னா. இதனால் நிறைய நோய்கள் வருது, புரிதல் பாக்டீரியாவனால நிறைய நோய்கள் வருது. மனுஷனில் பார்த்திங்கன்னா டிபி வருது, டைஃபாய்டு, புரிதல் இல்லையா? டிபி வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு வந்து சால்மோனல்லா டைஃபி, காலரா வந்து விப்ரியோ காலரே, புரிதல்? காலரா வந்து விப்ரியோ காலரே, டைஃபாய்டு சால்மோனல்லா டைஃபி, டிபி வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்ரோ பாக்டீரியா ஆடுகளில் புருசல்லோசிஸ், புருசல்லோசிஸ் வந்து புருசல்லோ மெலிட்டன்ஸ். மாடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லா அபார்டன்ஸ், புருசல்லா. ஆடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லோ மெலிட்டன்ஸ், புருசல்லோ. மாடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லோ, புருசல்லோ, புருசல்லோ. ஆடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லோ மெலிட்டன்ஸ், மாடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லோ அபார்டன்ஸ். பொதுவாக ஷீப்பில் வந்து ஆந்த்ராக்ஸை உண்டு பண்ணுறது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ், பேசில்லஸ் ஆந்த்ரா. ஷீப்பில் உண்டு பண்ணுறது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ், மாடுகளில் புருசல்லோசிஸை உண்டு பண்ணுறது புருசல்லோ அபார்டன்ஸ். மாடு மாதிரி புருஷன் உதச்சதில் அபாஷன் ஆயிடுச்சு, மாடு மாதிரி புருஷன் உதச்சதில் அபாஷன் ஆயிடுச்சு, ஆடு மாதிரி புருஷன் ஆட்டு ஆடு ஆடு மேய்ச்சே புருஷன் மெலிஞ்சு போயிட்டான், ஆடு மேய்ச்சி புருஷன் மெலிஞ்சு போயிட்டான், மாடு மாதிரி புருஷன் உதச்சதில் அபாஷன் ஆயிடுச்சு, ஆடு மாதிரி ஆடு மேய்ச்சி புருஷன் மெலிஞ்சு போயிட்டான், ஆடு மேய்ச்சி புருஷன். இதெல்லாம் இதில் அனிமல்ஸில். இதே வந்து பிளான்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் சாஃப்ட் ராட்டு, எர்வினியா கேரட்டோ ஓரா, கேரட்டில் சாஃப்ட் ராட்டு எர்வினியா கேரட்டா ஓரா, எர்வினியா கேரட்டு கேரட்டோ ஓரா. சாஃப்ட் ராட்னா தமிழில் மென் அழுகல்,
மென் அழுகல். கேரட்டில் என்னது? எர்வினியா கேரட்டை ஊரா சாஃப்ட்ராட்டு மென் அழுகல், சாஃப்ட்ராட்டு. அடுத்து பியர், பேரிக்கா. பியர்னா பேரிக. இதில் ஃபயர் பிளைட்டு, தீ வெப்பு நோய். சூடோமோனாஸ், சூடோமோனாஸ் சொலனசியாரோ. சூடோமோனாஸ், சூடோமோனாஸ், சூடோமோனாஸ். பியரில் ஃபயர் பிளைட்டு, பியரில் தீ வெப்பு நோய். அடுத்து காட்டன் பயிர், பருத்தி. ஆங்குலார் லீஃப் ஸ்பாட்டு, ஆங்குலார் லீஃப் ஸ்பாட்டு. கோண இலை புள்ளி நோய், சாந்தோமோனாஸ் மால்வாசியாரம். காட்டன்னா மால்வேசி ஃபேமிலி, மால்வாசியாரம் அப்படி நாம வச்சுக்கலாம். ரைஸில் பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் பிளைட்டு, பேக்டீரியல் பிளைட்டு. புரிதல், பேக்டீரியல் பிளைட்டு சாந்தோமோனாஸ் ஒரைசே, சாந்தோமோனாஸ் ஒரைசே. ரைஸ்னால் ஒரைசே சத்தைவா, ஒரைசே. பேக்டீரியல் பிளைட்னா தமிழில் பேக்டீரியா வெப்பு நோய், பேக்டீரியா. சிட்ரஸில் சிட்ரஸ் கேன்கர் வரும், சிட்ரஸில் சிட்ரஸ் கேன்கர். சாந்தோமோனாஸ் செட்ரி, சாந்தோமோனாஸ். ரைஸில் பேக்டீரியா பிளைட்டை உண்டு பண்ணுறது சாந்தோமோனாஸ் ஒரைசே. காட்டனில் ஆங்குலார் லீவ் ஸ்பாட் உண்டு பண்ணுறது சாந்தோமோனாஸ் மால்வாசி ஆரம். பியரில் பேரிக்காயில் தீ வெப்பு நோய் உண்டு கூட சூடோமோனாஸ் சொலனசி ஆரம். காட்டன் கேரட்டில் சாஃப்ட்ராட்னு சொல்லப்படுற மென்னழுகல் நோயை உண்டு பண்ணுறது எர்வினியா கேரட்டை ஓரம், எர்வினியா. அப்படி தானே சௌமியா? எர்வினியா கொஞ்சம் நின்னிங்கன்னா சரியாயிடும் பாரு. எர்வினியா கேரட்டா. அப்போ இதெல்லாம் பேக்டீரியல் டிசீஸ். காட்டனில் சாஃப்ட்ராட் ஒரு பேக்டீரியல் நோய், பியரில் ஃபயர் பிளைட்டு ஒரு பேக்டீரியல் நோய், காட்டனில் ஆங்குலார் லீவ் ஸ்பாட்டு ஒரு பேக்டீரியல் நோய், ரைஸில் பேக்டீரியல் பிளைட்டு ஒரு பேக்டீரியல் நோய், சிட்ரஸில் சிட்ரஸ் கேன்கர் ஒரு பேக்டீரியல் நோய். இந்த பேக்டீரியாவை பாரு பாருன்னு சொல்லுவேன். பேக்டீரியாவை கேரட்டு அழுகி போனதை பாரு, பாருன்னா பேக்டீரியா. பேரிக்காயில் பெரிய தீயை பாரு, பெரிய தீயை பாருன்னா பேக்டீரியா. இதில் காட்டன் கோணல் ஆயிட்டதை பாரு, பாருன்னா பேக்டீரியா. புரியுதுல? அரிசி வெந்து போனதை பாரு, பேக்டீரியல் வெப்பு நோய் பிளைட்டு, பாருன்னா பேக்டீரியா. சிட்ரஸ் சிட்ரஸ் கேன்கரும் டைரெக்டாக இருக்குது. இல்லை சித்ராவுக்கு கேன்சர் வந்ததை பாரு, சித்ராவுக்கு கேன்சர் வந்ததை பாரு, சிட்ராவுக்கு கேன்சர் வந்ததை பாரு, அரிசி வெந்து போனதை பாரு, அரிசி வெந்து போனதை பாரு, காட்டன் கோணலானதை பாரு, பெரிய தீயை பாரு, பெரிய கேரட்டு அழுகி போகிறத பாரு, கேரட்டு அழுகி போகிறத பாரு, பாரு பாருன்னா பேக்டீரியா. நெல் வெப்பம் ஆகுறத பாரு, பாரு பாருன்னு பேக்டீரியா. அதோடய சயின்டிஃபிக் நேம் வச்சு இப்படி, சித்ராவுக்கு கேன்சர் வர்றத பாரு, சிட்ரஸ் கேன்கர், சிட்ரஸ். மனுஷனில் கலரா, டைஃபாய்டு, டியூபர்க்ளோசிஸு. மாடுகள் ஆடுகளில் புருசோலோசிஸு, ஆந்த்ராக்ஸு. அப்புறம் பிளான்ட்டில் இதெல்லாம். அப்போ மனுஷனில் வர நோய்கள், கால்நடைகளில் வர நோய்கள், பிளான்ட்டில் வர நோய்கள் எதனால்? பேக்டீரியானால். எதனால் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். அப்படிங்கிறதெல்லாம் குப்பை கூளங்களை மக்க வைக்கிறதுக்கு பேக்டீரியா தான் அவசியம், குப்பை கூளங்களை மக்க வைக்கிறதுக்கு. அதனால் பேக்டீரியாவை நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்லலாம், இயற்கை தோட்டிகள்னு சொல்லலாம். பேக்டீரியா இல்லாட்டி குப்பை கூளங்கள் மக்காது, பேக்டீரியா இல்லாட்டி குப்பை கூளங்கள் மக்காது. அதனால் இதை இயற்கை தோட்டிகள்னு சொல்கிறோம், நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்னு சொல்கிறோம், நேச்சுரல். அடுத்து பேசில்லஸ் ராமோசஸ், பேசில்லஸ் மைக்காய்டஸ். இதெல்லாம் அம்மோனிஃபையிங் பேக்டீரியா. இதில் என்னது? பேசில்லஸ் ராமோசஸ், பேசில்லஸ் மைக்காய்டஸ்லாம் அம்மோனிஃபையிங் பேக்டீரியா. அம்மா தான் பேஸ் அப்படின்னு நாம் வச்சுக்கணும், அம்மா தான் பேஸ் அப்படின்னு நாம் வச்சுக்கணும், அம்மா தான். பேசில்லஸ் ராமோசஸ், பேசில்லஸ் மைக்காய்டஸ் ரெண்டும் அம்மோனிஃபையிங் பேக்டீரியா, அம்மா தான் பேஸ். நைட்ரோபேக்டர், நைட்ரோசோமோனாஸ். இதெல்லாம் நைட்ரிஃபையிங் பேக்டீரியா. இதில் என்னது? நைட்ரோபேக்டர், நைட்ரோசோமோனாஸ்லாம் நைட்ரிஃபையிங் பேக்டீரியா, நைட்ரிஃபையிங். நைட்ரோசோ, நைட்ரோபேக்டர், நைட்ரோசோமோ. அசிட்டோபேக்டர், கிளாஸ்டிடியம், ரைசோபியம். இதெல்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியங்கள். அசிட்டோபேக்டர், கிளாஸ்டிடியம், ரைசோபியம் இதெல்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியா, நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேயும் பேக்டீரியாஸ் நிறையா பயன்படுது, தொழிற்சாலைகள்லேயும் பேக்டீரியங்கள் நிறையா பயன்படுது. தொழிற்சாலைகள்லையும் முக்கியமாக பால், பால் மில்க் இண்டஸ்ட்ரியில் நிறையா, மில்க் இண்டஸ்ட்ரியில் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டேஸ்,
ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அது பயன்படுது மில்க் இண்டஸ்ட்ரியில். அந்த பாக்டீரியா இது என்ன பண்ணுன்னா லாக்டோஸ் சுகரை லாக்டிக் ஆசிடாக மாற்றும். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் என்ன பண்ணுன்னா லாக்டோஸ் சுகரை லாக்டிக் ஆசிடாக மாற்றும். லாக்டோஸ் சுகரை அதுபோக பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் பல்கேரிகேஸ்னு ஒன்று, லாக்டோபேசிலஸ் பல்கேரிகேஸ் இது பாலை தயிராக மாற்றும். பாலை தயிராக மாற்றுறது லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபோபஸ்னு ஒன்று இருக்குது, அசிட்டோஃபோபஸ் லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபோபஸ்னு ஒன்று இருக்குது. இது பாலாடை கட்டியாக மாற்றும். அப்போ தயிர் பல்லில் படுது ஞாபகம் வச்சுக்கணும். பல்கேரிகேஸ் கட்டி அசிங்கமாக இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அசிட்டோஃபோபஸ் கட்டி அசிங்கமாக இருக்கு, தயிர் பல்லில் படுது. கட்டி அசிங்கமாக இருக்கு, தயிர் பல்லில் படுது. கட்டி அசிங்கமாக இருக்கு, தயிர் பல்லில் படுது. கட்டி அசிங்கமாக இருக்கு, தயிர் பல்லில் படுது அப்படி ஞாபகம் வச்சோம். அப்போ பாலை கட்டியாக மாற்றுறதுக்கு அசிட்டோஃபோபஸ், பாலை தயிராக மாற்றுறதுக்கு பல்கேரிகேஸ், லாக்டோ சுகரை லாக்டிக் ஆசிடாக மாற்றுறது ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டேஸ். இது போக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படும். பிக்கிள்ஸ் எது அசிட்டோபேக்டர் அசிட்டை, அசிட்டோபேக்டர் அசிட்டை இதை வச்சு வினிகர் தயாரிக்கலாம். அந்த வினிகர் ஊறுகாய் போட பயன்படும். அந்த வினிகர் எதுக்கு பயன்படும்? அப்போ அசிட்டோபேக்டர் அசிட்டைன்னு ஒன்று இருக்குது, அது வினிகர் தயாரிக்க பயன்படும். வினிகர் வச்சு ஊறுகாய் போடலாம். வினிகர் வச்சு அசிட்டோபேக்டர் அசிட்டை. அப்போ வினிகர் தயாரிக்க பயன்படுது அசிட்டோபேக்டர் அசிட்டை. வினித்தா அசிங்கமாக இருக்குன்னு நான் வச்சுக்கலாம். வினித்தா புரியுதா இல்லையா? ஆல்கஹாலும் அசிட்டோன் கூட தயாரிக்கலாம். ஆல்கஹால் அசிட்டோன் கூட பாக்டீரியாலேருந்து தயாரிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிடியம் அசிட்டோபியூட்டிலிகம், கிளாஸ்டிடியம் அசிட்டோபியூட்டிலிகம் இதை வச்சு ஆல்கஹாலும் அசிட்டோனும் தயாரிக்கலாம். கிளாஸ்டிடியம் அசிட்டோபியூட்டிலிகம் வச்சு ஆல்கஹாலும் அசிட்டோனும் தரும் புரியுதா இல்லையா? அதுபோக டொபாக்கோ டீ காஃபி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் பாக்டீரியா தான் தேவை. டொபாக்கோ டீ காஃபி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுன்னா பதப்படுத்துறதுக்கும் இதான் வேணும். இதில் நார்களை பிரித்து எடுக்க கிளாஸ்டிடியம், நார்களை பிரித்து எடுக்க கிளாஸ்டிடியத்தை பயன்படுத்தலாம். நார்களை பிரித்து எடுக்க கிளாஸ்டிடியத்தை பயன்படுத்துறது பார்த்தா ரெட்டிங், தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க நார்களை. புரிதல், அதில் கிளாஸ்டிடியம் உள்ளே பூந்து இதை பதப்படுத்திடும். புரிதா இல்லையா? இதுக்கு பேர் ரெட்டிங். கிளாஸில் வச்ச ரொட்டி நாறுது, கிளாஸில் வச்ச ரொட்டி நாறுது அப்படி நாம வச்சுக்கணும். கிளாஸில் வச்ச ரொட்டி நாறுது அப்படி நாம வச்சுக்கணும். கிளாஸில் வச்ச ரொட்டி நாறுது. இதை வச்சு மருந்து தயாரிக்கலாம். பேசில சப்டிலிஸை வச்சு பேசிட்ராசின் தயாரிக்கிறான், பேசிட்ராசின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறான். பேசிலஸ் பாலிமிக்ஸிலேருந்து பாலிமிக்ஸாலேருந்து பாலிமிக்ஸின்ற ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்க. இப்போ ஸ்டெப்டோமைசிஸ் கிரைசியஸ், கிரைசியஸ்லேருந்து ஸ்டெப்டோமைசின் தயாரிக்கிறாங்க. பேசிலஸ் பாலிமிக்ஸிலேருந்து பாலிமிக்ஸின் தயாரிக்கிறாங்க. பேசிலஸ் சப்டிலஸ்லேருந்து பேசிட்ராசின் தயாரிக்கும். இல்லை பாக்டீரியாலேருந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். இதுமாரி சில பாக்டீரியாலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க? மருந்து. என்ன தயாரிக்கிறாங்க புரியுது இல்லையா? விட்டமின் கே வந்து, விட்டமின் கே இது வந்து எஸ்ஸரிஷியா கோளையிலேருந்து எடுக்கிறான். விட்டமின் பியும் வந்து எஸ்ஸரிஷியா கோளையிலேருந்து எடுக்கிறான். இது ஞாபகம் வச்சு இகேபி ஞாபகம் வச்சுக்கலாம். சிந்து பருவி படத்தில் சிவகுமாரா ஜேகேபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜேகேபி மாதிரி இது இகேபி. எஸ்ஸரிஷியா கோளையிலேருந்து கேவும் பியும் விட்டமின்ஸ் எடுக்கலாம். எஸ்ஸரிஷியா கோளையிலேருந்து விட்டமின் கேவும் பியும் எடுக்கலாம். எஸ்ஸரிஷியா கோளையிலேருந்து விட்டமின் இயும், எஸ்ஸரிஷியா கோளை மனித உடலில் வாழக்கூடிய விட்டமின்ஸ். இது பாக்டீரியாஸ் புரியல. அப்போ விட்டமின் கேபி. இது போக விட்டமின் B2 தயாரிக்கலாம். விட்டமின் B2 தயாரிக்கலாம் எதுலேருந்துனா கிளாஸ்டிடியத்துலேருந்து. கிளாஸ்டிடியத்துலேருந்து விட்டமின் B2 தயாரிக்கலாம். கிளாஸ்டிடியத்துலேருந்து விட்டமின் B2 தயாரிக்கலாம் கிளாஸ்டிடியத்துலேருந்து. இது எப்படி நாம வச்சுக்கலாம்னா B2 கிளாஸ் நாம வச்சுக்கலாம். B2 பூச்சிகளை ஒழிக்கிறதுக்கு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பயன்படும். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் வச்சு காட்டனில் வர்ற பூச்சிகளை அழிச்சிடலாம். ஈகோலை வச்சுக்கிட்டு இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். ஈகோலை வச்சுக்கிட்டு இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸை வச்சுக்கிட்டு காட்டனில் வர பூச்சிகள், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பிடி காட்டன் சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஈகோலை வச்சுட்டு இன்சுலின் நிறையா தயாரிக்கலாம். புரியுது இல்லையா? பிடி காட்டன் பூச்சிகளை அழிக்கும்.
ஈகோலையிலேருந்து இன்சுலின் தயாரிக்கலாம், விட்டமின் B2 கிளாஸ்டிடத்துலேருந்து தயாரிக்கலாம், இகேபி எச்சரிச்சியா கோழிலேருந்து கேவும் பியும் தயாரிக்கலாம், புரிதல் பேசிலஸ் சப்டிலிஸ்லேருந்து பேசிட்ராசின், பேசிலஸ் பாலிமிக்ஸாலேருந்து பாலிமிக்ஸின், ஸ்டெப்டோமைசிஸ் கிரைசிஸ்லேருந்து ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் தயாரிக்கலாம். கிளாஸில் வச்ச ரொட்டி நாறுது, டொபாக்கோ டீ காஃபியோட ப்ராசஸ்க்கு பாக்டீரியா வேணும், கிளாஸ்டிடியம் அஸ்ட்ரோ பியூட்டிலிக்கத்துலேருந்து ஆல்கஹால் அசிட்டோன் தயாரிக்கலாம், ஊருகா தயாரிக்க அஸ்ட்ரோபாக்டர் அசிட்டை அதுலேருந்து தான் வினிகர், பல்கேரிக்கஸ் பாலை தயிராக மாற்றும், தயிர் பல்லில் பட்டுருச்சு, இல்லை அசிட்டோஃபோபஸ் வந்து பாலை கட்டியாக மாற்றும், கட்டி அசிங்கமாக இருக்குது, லாக்டோஸ் வந்து லாக்டோஸ் சுகரை வந்து லாக்டிக் ஆசிடாக மாற்றுறது ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ், இது மில்கு, இது என்னது மில்க், அஸ்ட்ரோபாக்டர் கிளாஸ்டிடியம் ரைசோபியம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனஸ்லாம் நைட்ரிஃபைங் பாக்டீரியா, பேசிலஸ் ராமோசஸ் பேசிலஸ் மைக்காய்டஸ் இதெல்லாம் அம்மோனிஃபைங் பாக்டீரியா, அம்மா தான் பேஸ் நாம வச்சுக்கணும், அம்மா தான் குப்பைகளை மக்க வைக்கிறதுனால இதை தான் இயற்கை தோட்டிகள் நைட் என்னது நேச்சுரல் ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், நேச்சுரல். அப்புறம் தாவரங்களில் வர நோய்கள், விலங்குகளில் வர நோய்கள், மனிதர்களில் வர நோய்கள் எல்லாம் படித்தோம், புரிதல்லையா? ஒவ்வொன்றும் ஷார்ட்கட் இப்போ சொன்னதை வச்சு நீ எழுதி போடல, இதுதான் பாக்டீரியா ஷார்ட்கட்டை நீ எழுதி போகும்,